எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மல்லித்தழ சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி காய வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடானதும் ஒரு கப்பு அரிசி சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும், நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 கைப்பிடி அளவு மல்லித்தழை எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய், 3 கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சி, கூடவே 1/4 கப் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி வெந்துருச்சு. இதை வடிச்சுட்டு நம்ம அந்த சாதத்தை ஆற வச்சிடலாம். அப்புறம் பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தும் நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருகப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லித்தழை பேஸ்ட்டு அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திடுச்சு, கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சாதம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது மசியாமல் இருக்கும். ஆறலை நம்ம சுட சுட போட்டோம்னா சில நேரம் அந்த சாதம்லாம் நல்லா மசிஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வடித்து வச்ச மொத்த சாதமுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க, கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மல்லித்தழை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.